தமிழகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இதையொட்டி மசூதிகளில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகிறது. ரம்ஜானை ஒட்டி கடந்த 30 நாட்களாக நோன்பு மேற்கொண்ட இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் நேற்று இரவு பிறை தென்பட்டதை அடுத்து இன்று ரம்ஜான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். புத்தாடைகள் அணிந்தும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகின்றனர். ரம்ஜானை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள மசூதிகளில் சிறப்பு தொழுகைகளும் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். சென்னை மண்ணடையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாசல்களில் ஈகை பெருநாளை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஏராளமான பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நகராட்சி மைதானத்தில் நஜிபுல் ஆலம் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதேபோன்று விழுப்புரம், செஞ்சி, திண்டிவனம், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. சகோதரத்துவம் மற்றும் அமைதியை வலியுறுத்தும் ரம்ஜான் பண்டிகை தஞ்சாவூரிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கும்பகோணத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சாந்தி நகர் பள்ளிவாசல் அருகே உள்ள திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரம்ஜான் பெருநாளை ஒட்டி திருவாரூரின் விஜயபுரத்தில் உள்ள பள்ளி மைதானத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டனர். மதுரை அரசரடி மைதானத்தில் புனித ரமலான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. 30 நாட்கள் நோன்பிறந்து கொண்டாடப்படும் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். இதையடுத்து தங்களது வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். ஒரு மாத காலம் கட்டுப்பாடாக வாழ உதவியதற்காகவும் இறைமறையாம் திருக்குறானை அருளியதற்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடப்படும் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி திண்டுக்கல் பேகம்பூர் பள்ளிவாசல் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதனிடையே ரமலான் பண்டிகையை ஒட்டி சேலத்தில் உள்ள அனைத்து மசூதிகளிலும் இன்று பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து வந்து தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதையொட்டி சேலம் அரபிக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு தொழுகையை ஒட்டி மசூதிகள் முன்பு காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதேபோல கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள ஹைதர் அலி, திப்பு சுல்தான், சுந்தர் ஜமாத் பள்ளிவாசலில் இஸ்லாமியர்களின் ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஏழை எளியோருக்கு ஜகாத் என்னும் நன்கொடைகளையும் அவர்கள் வழங்கினர். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நாகையில் உள்ள பிரசித்தி பெற்ற நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இந்த தொழுகையில் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ஒருவரை ஒருவர் ஆரத்தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். நாகூர் கடற்கரையில் உள்ள சில்லடி தர்காவில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற தொழுகையிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.